வயசில் இருக்கிறவங்க எல்லாம் கவுனி அரிசி சாப்பிட்டா உடம்பு இதாக இருக்கும் இழைக்கும். அதனால் நான் கவுனி அரிசியில் உப்புமா செய்வேன். வித்தியாசமாக கஞ்சி தான் குடிப்பாங்க, நான் உப்புமா செய்கிறேன். இந்த கருப்பு கவுனி அரிசி இதோ இருக்கு பாருங்கள், இதில் இதை உடச்சி உப்புமா செய்ய போகிறேன். இது களைஞ்சி காய போட்டு வச்சுக்கலாம் இல்லையா, ராத்திரி ஊற வச்சு காலம்புற வடிகட்டி துணியில் சுத்த போட்டு உணர்த்தி உடைக்கலாம். எப்படி வேணாலும் நம்ம சௌரியப்படி வச்சுக்கலாம். வறுக்கெல்லாம் கூடாது, வறுத்து உடைக்கணும்னு உடைக்க வறுக்க வேண்டாம். கவுனி அரிசியை உடைச்சது மிக்சியில் போட்டு இந்த மாதிரி உடச்சிக்கணும். ரொம்ப நைஸாக உடைக்கக்கூடாது, குறை ரொம்பவும் குறை குறைனு உடைக்கும். திட்டமாக ரவா பதத்துக்கு இதை உடச்சிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி உடச்சிக்கணும். உடச்சிக்கிட்டு உப்புமாவுக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் இஞ்சி போட்டு இந்த மாதிரி நைஸாக அரிஞ்சி வச்சுங்க. வேணால் கேரட் போட்டுக்கலாம், இல்லாட்டி வேண்டியில்லை. அடுப்பில் வானலை வச்சு ரொம்ப எண்ணெய் வேணும்னு வேண்டியில்லை, இதுக்கு திட்டமாக வச்சுட்டா போதும் பாருங்கள். ஒரு கரண்டி ஊற்றிருக்கேன் துளிக்கரண்டியால், ஒரு கரண்டி எண்ணெய். எண்ணெய் காஞ்சி போச்சு, கடுகு போடுறேன். கடுகு ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கணும், அதான் வாசனையாக இருக்கும். அதுக்காக ரெண்டு காஞ்ச மிளகா. அப்புறம் கடுகு வெடிச்சுட்டு உளுந்து, உளுத்தம் பருப்பாக போடலாம் இல்லை முழு உளுந்தா வேணாலும் போட்டுக்கலாம். இதை வறுபட்டு போட்டு வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி நல்லா வதங்கி போச்சு. வெங்காயம் இந்த பாருங்க கண்ணாடி மாதிரி தெரியும் வதங்கினதுன்னா. அப்புறம் ஒன்றுக்கு ரெண்டரை, ஒரு டம்ளர் மாவுனா ஒன் ரெண்டரை டம்ளர் தண்ணி. கவுனி அரிசிக்கு தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றணும், வேக நாழி ஆகும் அதுக்குன்னு. அது போட்டாச்சு. உப்பு சால்ட்டு போட்டுக்கணும், அதுக்கு தேவையான அளவு சால்ட்டு. தண்ணி கொதி வந்துட்டுது, இதை கொட்டிடலாம். கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் வேணா வாசனைக்கு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் ஊற்றுங்க போதும். போதும். அந்த நொய்யை போட்டு உடச்ச மாவை போட்டு உப்பு போட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி இதில் கொட்டிட்டேன். இந்த திராவிட இது வெந்ததும் எடுத்து தேங்காய் வேணால் தேங்காய் போட்டு தேங்காய் பூவை திருவி அதில் போட்டு சாப்பிட்லாம். இப்போ அப்படியே வச்சு மூடி வச்சுருவோம். உப்புமா பாருங்கள் பொல பொலன்னு எப்படி இருக்குன்னு, நல்லா இந்த மாதிரி பொல பொலன்னு போயிடும். தேங்காய் எண்ணெய் ஊற்றினா வாசனை ஜம்முன்னு இருக்கும். இதில் தேங்காய் திருவி போட்டுக்கணும். இதோ தேங்காய் பூ. இது எண்ணெய் ரொம்ப வேணும்னு வேண்டியில்லை, இருக்கு இப்படியே சாப்பிட்டா உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கும், உடம்புக்கு உடம்பும் இலைக்கும் நல்லாவும் இருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் பேத்தி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.